எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. வெளிச்சம் ரொம்ப குறைவான இடத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம், ஆனா கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். Amen. So we are in like a very light, a very small light place, but God is like a light for us. Praise Amen. God. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved, அநேகர் என்கிட்ட கேக்குற கேள்வி, so many people ask us this question, எப்படி பாஸ்டர் நம்ம ஜெபத்துக்கு பதில் வருது, எப்போ என் ஜெபத்துக்கு பரலோகம் கதவை திறக்கும். So when my prayers are been answered, or when for my prayer the heavens will be opened. நான் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். I ask and I go weary because of that. நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். I pray and I go sad even after prayer. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Today God wants to speak with us. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், how we need to pray. Hallelujah. Hallelujah. அதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So I want to pray for you all after. நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். Surely God will do wonders. இயேசு நாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, when Jesus lived in this world, அவரை ஃபாலோ பண்ணின ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுத்த காரியம். So this is what Jesus taught people who followed him. எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 7:7. Matthew chapter 7 and verse 7. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்க, அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், so this is what Lord is speaking. நீ வாய திறந்து கேளு. You need to open your mouth and ask. அநேக நேரம் நம்ம அன்னால போல ஜெபிக்கிறோம். Many times we pray like Hannah. நம்ம இருதயத்திலிருந்து பேசுறோம். We speak from our heart. ஆண்டவர் சொல்ல, நீ கேளு. But God is saying here, you ask. அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார் தான். Yes, of course he hears our prayers. நீங்க வாய விட்டு நீங்க ஜெபித்தாலும் கேட்கிறார் தான். What? Yes, even if you open your mouth and pray to the Lord, he hears. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். And today Lord is speaking to you. உனக்கு என்ன வேணும்? What do you want? கேளு. Ask. சீடர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். Now God spoke to his disciples. நீ கேட்கவே மாட்டறப்ப எதையுமே. You're not at all asking anything to me. நீ கேளு, நான் தருவேன். You ask and I will give it. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். Oh, the one whom we worship is in. அநேக தடவை நம்ம கேட்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு அவிசுவாசம், டவுட். So many times why we don't ask anything to him is we have some little faith and doubt. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். Many times I've told this. தகுதிக்கு மீறி நான் கேட்டிருக்கிறேன். அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். I have asked Lord even beyond my thinking. எடுத்த உடனே ஆண்டவரே, எனக்கு இந்த கீபோர்டு தான் வேணும் ஆண்டவரே. நான் அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன். அதை கர்த்தர் கொடுத்தார். Beginning itself I asked Lord, Lord I want this keyboard only, and God gave me the same one. Hallelujah. For years I'm speaking about நிறைய காரியங்கள். அப்படி அதான் சொல்லிட்டு இருந்தா ரொம்ப போஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய காரியங்கள் நான் கர்த்தரை மாத்திரம் உயர்த்த விரும்புகிறேன். I mean many things God has given like that. I want to just lift the name of the Lord above. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, வாய திறந்து கேளுங்க. Just open your mouth and ask. எனக்கு இது தாங்கப்பா. Lord, give me this. இது எனக்கு தாங்கப்பா. Give me this, Lord. Hallelujah. 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 Thank you, Jeffy Anna. Thank you. ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying. நீ கேளு. You ask. இரண்டாவது நம்ம என்ன பண்ணணுமா? அந்த வசனம் சொல்லுகிறது. What we need to do is. தேடுங்கள். Seek. தேடுங்கள்னா என்ன? அவருடைய முகத்தை தேடணும். What we should seek is we should seek the face of the first Lord. First நம்ம கேக்குறோம் தான். First we ask him. ஆனா அவருடைய முகத்தை தேடணும். But we need to seek the face. அவரை பார்த்து தேடணும். We need to see him. நீங்க போகிற இடமெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை தேடணும். Wherever you go, seek or search for him. அவருடைய பிரசன்னத்துல இருக்க அவருடைய முகத்தை தேடணும். முகம் என்பது அவருடைய பிரசன்னத்தை தான் குறிக்கும். I mean the face of the Lord is the presence. He himself, that is what it அவர, knows. அவர் அந்த பிரசன்னத்துக்குள்ள அப்படி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் இருக்கணும். Lord, I need to be in your presence. Call, call him. எந்த நேரமா இருந்தாலும் சரி. Whatever the time it may be, it is okay. நேற்று மாலையில எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஒரு பிள்ளையோட பர்த்டே, சின்ன குழந்தையோட பர்த்டே. So yesterday night prayer. Yesterday after our fasting prayer, there was a birthday prayer too. அந்த பிரேயர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க டைனிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்புது. So when I was in that dining area,
Suddenly I could feel the presence of the Lord. சாப்பிட்டு தான் இருக்கிறேன், கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. I was eating and but I ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு இனிமையானது. In the presence of the Lord it was so sweet presence. எந்த நேரமும் அவருடைய முகத்தை தேடுங்க. Whatever the time it may be just seek the face of the Lord. நீங்க விரும்புகிறதை கர்த்தர் தருவார். Whatever you desire God will give you. உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாய் நடத்துவார். Oh he will make your life in a very miracle way. You seek him. தேடுங்க. Seek him. அடுத்து என்ன பண்ணணுமா? Next what we need to do is தட்டுங்க. Knock. இங்க தான் நிறைய பேர் மிஸ் பண்றோம். Here we many of us we miss here. இப்போ ஒரு கதவு இருக்கு. There is a door. அந்த கதவை தட்டினா தான் உள்ள உள்ளவங்க வெளிய வந்து தரக்க முடியும். If we knock the door and the person inside can come out and open the door for us. अनेक நேரத்துல நம்ம ஓடி டோர் கிட்ட வரைக்கும் போறோம். Many times we run near to the door. அப்படி கையெல்லாம் ஓங்குறோம். And we just lift our hands. ஆனா தட்டாம வந்துறோம். But we never knock it. நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் தட்டுற மாதிரி இருக்கணும். Whatever the action we do it should. நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? If you read the Bible. நீங்க தியானிக்கிறீங்களா? And you meditate the word of God. டைம் எடுத்து ஆண்டவரே இப்ப எவ்வளவுனா பண்ணி தியானிப்ப இப்பவே உனக்கு கொடுத்துறேன் இறங்கி வந்துறணும். Amen. How long you will meditate the word of the Lord? Let me come near to you. Lord should come down for your Bible reading it. Hallelujah. Hallelujah. நீங்க ஜெபிக்கிறீங்களா? Are you praying? நீங்க அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து கர்த்தர் இறங்கி வந்தாரு. On seeing the prayer what you do God should come down. கொர்நேலியுடைய ஜெபங்கள் தான தர்மங்கள் தேவ சமூகத்தை போய் தட்டு தட்டுனி தட்டி தூதன் இறங்கி வந்துட்டான். Yes the prayers of Cornelius and the giving the generous giving of his character it made God to come down. என்ன கண்பானவர்களே, my dear beloved, தட்டுங்க. You knock. உங்க ஜெபத்தை விடாதீங்க. Don't leave your prayer. ஜெபத்தை விடாதீங்க. Don't leave your prayer. இன்னும் அதிகப்படுத்துங்க. You increase. கர்த்தர் கதவை திறக்கிற நேரம் வந்துருச்சு. This is the time God is going to open the doors for you. தட்டி விடுங்க. Just knock it out. Hallelujah. Hallelujah. பரலோகம் திறக்கும் உங்களுக்காக. The heavens will open. வானம் திறக்கும். The heavens will open for உங்களுக்கான காரியம் கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Because God is always having a greater blessing plan for you. Your blessing is உங்க எல்லை பெருசு. Your territory is great. Hallelujah. Hallelujah. இன்னும் கொஞ்சம் தட்டுங்க. More, just knock more. கர்த்தர் இறங்கி வருகிறார். God is coming down for you. அற்புதத்தை இன்னைக்கே பாப்பீங்க. Surely you will see the miracle today. Hallelujah. Hallelujah. உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Let me pray for you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால. Oh in the name of Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது உங்க வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை தொடும்படி கடந்து வரட்டும் சுவாமி. கேளுங்கன்னு சொன்னீங்களே, கேளுன்னு சொன்னீங்களே. ஓ இப்பொழுது கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால. ஹலலூயா, ஹலலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான்னு சொன்னீங்களே, எவனும் பெற்றுக் கொள்ளுவான்னு சொன்னீங்களே. இந்த ஜெப வேலையில ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும், அவர்கள் மேல இறங்கட்டும். இப்பொழுது தொடுங்க சுவாமி. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் இந்த இரவு நேரத்துல நாயெல்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் என்ன சுத்தி எத்தனை பேர் திடீர்னு வருவாங்களன்ற ஒரு கூச்சலாம் இருக்கிற சூழ்நிலை தான். ஆனாலும் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யார பத்தியும் கவலை இல்லை, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா தேவனுடைய பிரசனை இறங்கிடுச்சு. இப்ப கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்க வந்திருக்கிறார். நீங்க கேளுங்க, கர்த்தர் இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ லோர்ட். ரீமா நஷத்தரகன தூரபா. Yes master, yes master, yes master. இப்போ ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தில அற்புதம் செய்யுங்க. பலவீனத்தோடு இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாற்றும்படி ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய பலன் கடந்து வருகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. புதிய பலன் கடந்து வருகிறது. கர்த்தர் இப்போ தொடுகிற உங்க சரீரத்தில் அதை உணர்கிறீர்கள். உங்க ஆவியில கர்த்தர் உங்களை புதிய பலன் அடைய செய்கிறார். ஒரு புது பலன் அடைந்து நீங்க செட்டைகளை எடுத்து பறக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், எஸ். குறிப்பிட்ட மனிதர்களுடைய கூட்டத்துக்கு பயந்து போயிருக்க குறிப்பிட்ட ஒரு கூட்டம்,
அவங்களுக்கு பயந்து போயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் உங்க மேல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா! அவருக்கு பயந்தவர்களை தேவன் சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து நிலைமையில இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்போது அவருடைய பாதுகாப்பை உங்க மேல வைக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்ற, நீ அவைகளுக்கு பயப்படாதே, அந்த நபர்களுக்கு பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பலம், கண்மலையான கர்த்தர் உங்களுக்கு பலனா இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா! நன்றி அப்பா, ஹல்லேலூயா! நன்றி, 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 ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா, தேங்க் யூ, தேங்க் யூ, நன்றி அப்பா. மிரட்டுகிற காரியம், ஒரு மிரட்டரிஃபைங் மிரட்டுகிற அந்த நபரிடத்திலிருந்து தேவன் உங்களை பாதுகாக்கிறார். நன்றி அப்பா, ஹல்லேலூயா! கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஓ நன்றி அப்பா. எதிர்காலத்தை குறித்து பயத்தோட இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் அன்பு மகளே, ஓ பயமுறுத்துகிற இந்த காரியம், terrifying words, உங்களை மிரட்டுகிற இந்த காரியம், ஹல்லேலூயா, கர்த்தர் இறங்கி வருகிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி பரத்திருந்து ஒரு ஒத்தாசை வருகிறதை நான் பார்க்கிறேன். பரத்திலிருந்து ஒத்தாசை. Thank you. நன்றி ஆண்டவே. Thank you. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Yes Lord. We see the Naman to Nishan Kalabana. Oh, Rakabashatarabana. நம்ப வைத்து ஏமாற்றின காரியம். Yes. நம்ப வைத்து, நான் உனக்கு இதை செய்து தரேன் அப்படின்னு உங்களை நம்ப வைத்து செய்யாத ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த காரியம், நன்றி அப்பா. குடும்பமா நீங்க அதுல வேதனைப்பட்டு இருக்கீங்க, குடும்பமா அதுல ஒரு துக்கம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் ஹல்லேலூயா, அவருடைய விசாலமான அந்த பாதி உங்களுக்கு நேரா திறக்கிறத நான் பார்க்கிறேன். வழி எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நம்பி அங்க போனீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு வழியை தரேன். நீ அந்த பாதையை பார்க்காதன்னு கர்த்தர் சொல்ற. அது வேண்டாம், அந்த பாதையை பார்க்காத. நீ நம்பி ஏமாற்றப்படுகிறது தேவனுக்கு சித்தமில்ல. அன்பு மகனே, அன்பு மகளே, நீங்க நம்பி ஏமாற்றப்படுகிறது கர்த்தருக்கு சித்தமில்ல. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளைகளுக்கு நான் புதிய வழியை நான் திறக்கிறேன்னு சொல்லு. நான் செய்வேன் சொல்லி என் கரம் குறுகி போல, என் கரம் குறுகி போல அவர்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போல நான் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்று சொல்லு. ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கிற நண்பு குடும்பம், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா! நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Yes. Thank you Lord. Jesus. Thank you Lord. Nandri appa. Oh hallelujah. Hallelujah. Yes. Manam udaindu pona nilamaiyil irukkira oh deva pillaiye viraktiyil irukkira na paakkira manam udaindu viraktiyila pesas or irulukulla vaithirukkiradhai naan paarkira or anbu nabarai. தேவ ஆவியானவர் இன்றைக்கு அந்த பொல்லாத டிப்ரெஷன், அந்த பொல்லாத மன முறிவு அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். மன முறிவு, ஹல்லேலூயா! இன்னைக்கோ நடந்த காரியம், யாரோ சொன்ன வார்த்தை, எப்பவோ நடந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு இன்னைக்கும் நீங்க அந்த மன முறிவுக்கு இடம் கொடுத்து ஒரு ஓரமா உங்களை போட்டு வச்சிருக்கிறான் பிசாசானவன். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். இனி நீங்க அப்படி அந்த மன முறிவுல இருக்க முடியாது. தேவன் உங்களை விடுவிக்கிறார் இந்த மன முறிவிலிருந்து. ஒரு சமாதானம், இருதயத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ நன்றி அப்பா, நன்றி, நன்றி. உம்முடைய விடுதலை பிள்ளையை நிரப்பினதற்காக நன்றி. இந்த பொல்லாத மனமுறிவு டிப்ரெஷன் பிள்ளையை நீர் விடுவித்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா! நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஓ இந்த வயதான காலத்துல நான் எப்படி நான் என்னுடைய லைஃப் இருக்குமோ, என் முடிவு எப்படி இருக்குமோன்னு பயந்து போன நிலைமையில நீங்க இந்த லைவை எங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அன்பு, ஒரு
மூப்பரை நான் பாக்குறேன். ஹல்லேலூயா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா ஒரு இருதயத்துல ஒரு பயத்தோட கூட நீங்க இருக்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர், ஓ ஹல்லேலூயா, அநேக வெளிப்பாடுகளை தருவன் என்று வாக்கு கொடுக்கிறார். மகன் இடத்துல சொல்லு, ஓ நான் வெளிப்பாட கொடுக்க போறேன். ஓ என்ன குறித்த வெளிப்பாடுகள்? பரலோகத்தை குறித்த வெளிப்பாடுகளை என் மகனுக்கு நான் கொடுக்க போறேன். சொல்றாரு, எல்லாரும் சொன்னேன், எல்லாரும் சொல்றாங்களாப்பா உன்னை பார்த்து அவ்வளவுதான் என் லைஃப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால தானே உங்களுக்கு அந்த துக்கம் வந்திருக்கு. ஆண்டர் சொல்றாரு, நான் ஒரு புதிய துவக்கத்தை நான் சொல்றாரு. ஒரு மூப்பரா இருக்கிறீங்க நீங்க, நான் உங்களை பாக்குறேன். கத்த சொல்றாரு, உனக்கு புதிய துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒரு புதிய துவக்கம் இனிதான் ஆரம்பிக்க போது. எப்படி மோசைய நான் தெரிந்து கொண்டேனோ, ஹல்லேலூயா, 80 வயதுல ஓ அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறுச்சோ அதே போல நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற மகனே. ஓ இது ஒரு புதிய துவக்கமா இருக்கும். This is going to be a new beginning for you. Hallelujah. Amen. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய வல்லமை தேவ பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒன்று ஒன்று வீணா போகாது. ஓ கர்த்தருடைய வார்த்தைகள் பலன் கொடுக்கிற வார்த்தைகள். அது வனாந்திரமாக இருந்தாலும் தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அங்க ஒரு செழிப்பு உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தெரியல உங்களுக்கு தெரியல எதுக்கு என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு அன்பு சகோதரரை நான் பார்க்கிறேன் இந்த லைவ்ல, நீங்க எங்களோட இணைந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தெரியல, இயேசுவை தெரியல, ஆனா ஏதோ பண்றாங்களேன்னு பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு நாதர் உங்களை தொடுகிறார். நீங்க இருக்கிற அந்த இடத்துல உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த காயப்பட்ட கரம் உங்க தலையை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருக்கு. அந்த இடத்துல எந்த செழிப்பும் இல்லாத நிலைமை. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே, ஆண்டவர் சொல்ற நீ வார்த்தைகளை கேட்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வனாந்திரங்களை மாற்றுகிற அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிற மகனே. ஓ இந்த வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது ஒரு பெரிய செழிப்பு, ஹல்லேலூயா, வனாந்திரங்களை மாற்றுகிற வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது, உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே உயர்த்துவோமா. பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அநேகருடைய இருதயத்துல இருக்கிற அந்த பயம் விலக விலக உங்க வாழ்க்கையில எல்லைகள் விரிவாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உணர்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயத்துல இருந்த பயம், அந்த கலக்கம் விலக விலக இப்போ கர்த்தர் உங்க எல்லையை விரிவாக்குகிறார். இவ்வளவு நாள் உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணது அந்த பயம், அந்த கலக்கம், அந்த அவிசுவாசம் இப்பம் கர்த்தரதை கடிந்து கொள்ளுகிறார். எஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார். எஸ் ஹல்லேலூயா. உங்க சரீரத்தை தொடுகிறார். இப்ப அந்த அவிசுவாசம் போக போக ஒரு சுகம் உண்டாகிறது. உங்க சரீரத்துல சுகம் இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுவதை நீங்க உணர்கிறீர்கள். ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எஸ் திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்ல, உங்க எல்லை விரிவாகிறது, எல்லை விரிவாகிறது. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கரங்களில் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு தரங்க, கதவை தரங்க ராஜா, கதவை தரங்க அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you. Amen. செபத்தை விட்டுறாதீங்க. Amen. தட்டிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கதவை திறக்கிறார். Amen. God bless you.